வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ரஷ்யா வெர்சஸ் யுக்ரைன் கான்ஃபிளிக் சார்ந்த நிறைய அப்டேட்ஸ் தான் ஷோல முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். கடந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ஆரம்பித்த கான்ஃப்ளிக்ட் ரஷ்யா வெர்சஸ் யுக்ரைன் சொல்லிட்டு இப்போ அது வந்து நின்றுக்க நாள் 278வது நாள் வந்து நின்றுருக்கு. இன்னும் அவங்க ரத்தம் தெரிக்கிறது அடங்களை அதிகமாக போய்கிட்டே இருக்கு. விண்டர் நெருங்குற நேரத்தில் இந்த அளவுக்கு போர் பதட்டம் உச்சில இருந்துச்சுன்னா உயிரிழப்புகள் அதிகமாக வரும்னு அர்த்தம். இதை இப்போ கண்ணு முன்னாடி யுக்ரைன் காலத்தில் பார்க்க முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே இருக்க நேட்டோ ஹெட் குவார்ட்டர்ஸ் முன்னாடி ப்ரோ யுக்ரைனியன் ப்ரொட்டஸ்டர்ஸ் ஃபுல்லாக குவிஞ்சிருக்காங்க. எப்படிப்பா ப்ரோ யுக்ரைனியன்னா யுக்ரைனுக்கு ஆதரவாளர்கள்னு அர்த்தம். அவங்க எதுக்காக நேட்டோ ஹெட் குவார்ட்டர்ஸ் முன்னாடி குவிகிறாங்க? முரண்பாடாக இருக்கு. ஏன்னா யுக்ரைனுக்கு நேட்டோ தான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு, அப்புறம் ஏன் குவிகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு விஷயம் இருக்குங்க. என்னென்னா, இந்த நேட்டோ நிறைய ஆயுதங்களை யுக்ரைனுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அதில் எந்த மாற்றம் கருத்தை வேணால் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. அதுவும் குறிப்பாக நேட்டோட முக்கியமான உறுப்பு நாடாக இருக்கு அமெரிக்கா. அவங்க தான் உலகத்திலேயே அதிகப்படியான ஆயுத உதவியை யுக்ரைன் இராணுவத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ப்ரோ யுக்ரைனியன் ப்ரொட்டஸ்டர்ஸ் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழங்குற ஆயுதங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஆரம்ப கட்ட அளவில் இருக்குது, அங்கே இருக்க யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ்க்கு அட்வான்ஸான ஆயுதங்களை கொடுங்க அப்படின்றாங்க. அதிலும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஏவுகணை எதிர்ப்பு ஆயுதங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது போல் ஆன்டி மிசைல் சிஸ்டம்ஸ் இது அதிகமாக ப்ரொவைட் பண்ணுங்கன்றாங்க. அதுவும் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி எந்தெந்த ஆயுதங்களாக வேணும்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணுறாரோ அந்த ஆயுதங்களை தவிர்த்து மற்ற ஆயுதங்களாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறது எப்படிங்க சரியாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் போர்க்கொடியை தூக்கியிருக்காங்க. இதில் அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுற இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி தான் இஸ்ரேல் அரசுக்கிட்ட ஐன்டோம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கவசத்தை கேட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க இஸ்ரேல் அரசு கொடுக்க மாட்டுது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு உற்ற நட்பு நாடுதானே, அவங்க அழுத்தம் கொடுத்தாலே இஸ்ரேல் ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். ஆனால் இப்போ இருக்க இஸ்ரேல் கொடுக்கலன்னா அமெரிக்கா அழுத்தம் கொடுக்கலையா அப்படின்லாம் கேட்குறாங்க. இவ்வளோ விஷயங்கள் இந்த ஒரே ஒரு ப்ரொட்டஸ்ட்டில் மட்டுமே எழுப்பப்பட்டுச்சு. அது மட்டுமா, நீங்கள் மட்டும் அதாவது இந்த நாட்டோவில் இருக்கிற நாடுகள் மட்டும் யுக்ரைன் என்ன ஆயுதங்களை கேட்குதோ அதை கொடுக்க மறுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா யுக்ரைனில் இருக்க எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குல்ல, அதாவது பவரை ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஃபுல்லாக கிரிட் மூலமாக கொண்டு போகிறாங்களே இந்த நெட்ஒர்க்கு, இது எல்லாத்தையுமே ரஷ்யா ஏவுகணைகளை போட்டு போட்டு அழிச்சிரும். ஏற்கனவே அங்கே ஃபுல்லாக மக்கள் இருளில் மூழ்கியிருக்காங்க. இது இன்னும் அதிகமாகன்ட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லாருமே கூக்குரலை எழுப்பியிருக்காங்க. ஓகே, அடுத்தபடியாக நம்ம பெல்ஜியமோட பிரைம் மினிஸ்டர் அலெக்சாண்டர் டி க்ரூ இருக்கார் பார்த்தீங்களா, இவர் யுக்ரைன் போயிருக்க விஷயம் உங்களுக்கு தெரியும் நம்புறேன். யுக்ரைனில் அரசு முறை பயணம் மேற்கொண்ட இவர் புச்சா பகுதி இருக்கு பாருங்கள், ரீசெண்டாக உலக நாடுகள் எல்லாம் திரும்பி பார்த்த பகுதி, மனித குலத்தோட மிகப்பெரிய படுகொலை நிகழ்த்தப்பட்டதாக கருதப்படுற பகுதி புச்சா. அந்த பகுதிக்கு போய் பார்வையிட்டிருக்காருங்க. இந்த சடலங்கள்லாம் புதைச்சி வச்சுருப்பாங்களே சிமெண்ட்டில் புதைக்கிறது வேறு, ஒட்டு மொத்தமாக புச்சா பகுதி முழுக்கவே சமாதிகளாக இருந்தால் அப்படி இருக்கும். அப்போ ஏற்பட காட்சிகளை அலெக்சாண்டருக்கு நம்ம ஜெலன்ஸ்கி இருக்காப்புல அவர் கூட்டு போய் காமிச்சிருக்காரு. பார்த்தீங்களா, ரஷ்யன்ஸ் இங்கே இருக்க மக்களை இப்படி தான் கபலீகரம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்து முடித்த பிற்பாடு இவர் கண் கலங்கியிருக்காராங்க. இப்போ வெளியே வந்திருக்க தகவல் இதுதான், இது சார்ந்த ஃபோட்டோஸ்னு வெளியாகல, பட் இவர் கண் கலங்கியிருக்காராம், பயங்கரமாக ஃபீல் பண்ணாராம். ஒரு கட்டத்தில் ஜெலன்ஸ்கியை ஆற தழுவி அவருக்கு ஆறுதலை சொல்லியிருக்காராம். இந்த ட்ரமெட்டிக்கான மூவ்ஸ் எல்லாமே அங்கே நடந்திருக்கு. அதுக்கப்புறமா ஒரு ட்வீட்டை இவர் போட்டாருங்க அலெக்சாண்டர், அதில் என்ன சொல்லியிருக்காரு, சைலண்ட் ஷாக்ட் ஆங்கிரி, அதாவது மௌனம், அவ்வளோ சவ நினைவுகளை பார்த்ததும் மௌனம், அதை தொடர்ந்து அதிர்ச்சி, இது எல்லாம் உணர்ந்ததுனாலேயே கோபம். யார் மேலே? ரஷ்யா மேலே. இந்த மூன்றே வார்த்தைகளில் மேற்குலக நாடுகள் பார்வையில் ரஷ்யாவோட நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு தெளிவாக சொல்லியிருக்காப்புல. ஆக்சுவலாக இதனால் ரஷ்யா ஒரு பெரிய வில்லன் நாடு அப்படின்னா யாருமே போர்ட்ரே பண்ண விரும்பலை, ஜஸ்ட் ஒரு சொல்லியிருக்க விஷயத்தை மக்கள் முன்னாடி கொண்டு வர அவ்வளோதான். இந்த ஒரு பயணம் சார்ந்து அலெக்சாண்டர் என்ன அறிவிச்சிருக்காப்புல, 37.4 மில்லியன் யூரோஸை யுக்ரைனுக்கு அளிக்க முடிவு பண்ணியிருக்கிறதா அவர் சொல்லியிருக்காருங்க. அவர் போன பயணத்தோட ஒரு பரிசாதான் இதை அந்த நாட்டு அரசுக்கு அறிவிச்சிருக்காரு. இது வரைக்கும் பார்த்த அப்டேட்ஸ்லாம் விடுங்க, இப்போ அடுத்து வர ஒரு அப்டேட் இருக்கு, கொலை நடுங்க வைக்கிற ஒரு அப்டேட் தான் இருக்குது. ஆக்சுவலாக லீக்கு டாக்குமெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, அதாவது ரொம்ப ஹைலி கான்ஃபிடென்ஷியலாக ஒரு சில இந்த கிளாசிஃபைட் ஃபைல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது அவ்வளோ சீக்கிரம் வெளியே வராது. யாராவது ஒரு விசில் ப்ளோவர், இட் மீன்ஸ் அங்கேயே இருந்தவங்க அவங்கள மனசு மாதிரி வெளியிட்டால் உண்டு அந்த டாக்குமெண்ட்ஸ், இல்லைனா வெளியே வரவே வராது, ரகசியமாக இருந்துகிட்ருக்கும். அப்போ ஏற்பட்ட டாக்குமெண்ட் ஒன்று இப்போ வெளியாகிருக்கு. இதை சார்ந்து பேசப்பட்டிருந்த ஒரு சில கான்வர்சேஷன் மெயில்ஸும் இப்போ வெளியாகிருக்கு. இதை வெளியிட்டது இந்த ரஷ்யாவோட எஃப்எஸ்பி இருக்குல்ல, அவங்களோட ஃபெடரல் செக்யூரிட்டி அமைப்பு, இந்த அமைப்பில் இருந்த ஒரு நபருங்க, அதாவது விசில் ப்ளோவர். ஏன்னா உண்மையை வெளியே கொண்டு வந்துட்டார்ல, அதனால் இவர் பேர் உண்மையை விசில் ப்ளோவர். ஸோ இவர் மூலமாக தான் இந்த டாக்குமெண்ட் சார்ந்து பல விஷயங்களும் இப்போ தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்பா இதெல்லாம் நடக்கலையே, நல்ல வேலை யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட்டு எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற நிலைப்பாடு நீங்களே வருவீங்க. அப்படின்னு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருந்துச்சு, கடந்த 2021வது வருஷம் செப்டம்பர் மாதம் வாக்கிலேயே ஜப்பானை தாக்கிறதுக்கு ரஷ்யா முடிவு பண்ணியிருந்துச்சான். விளாடிமிர் பூரின் இது சம்மந்தமான எல்லா டிஸ்கஷன்ஸையும் மேற்கொண்டே முடிச்சிட்டாராம். கரெக்டாக 2021 செப்டம்பரில் ஜப்பான் அடிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க.
இதை தொடர்ந்து இந்த ஜப்பானை தாக்குற முடிவு இருக்கல, இதுக்கான ஆயத்த பணிகள் எல்லாத்தையுமே அதே 2021 வருஷம் ஆகஸ்ட் மாத வாக்கில் இவங்க செஞ்சுருக்காங்க. இதுக்கு பேர் லோக்கலைஸ்டு மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட். அதாவது இப்போ ரஷ்யா யுக்ரைனுக்குள்ளே இறங்கியிருக்கல, இது ரஷ்யா இப்போ என்ன கிளைம் பண்ணுறாங்க, வார்னு சொல்ல அந்த வார்த்தையே பயன்படுத்தலை, ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன், சிறப்பு இராணுவ நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க. லிட்ரலாக அதே சாயலில் தான் லோக்கலைஸ்டு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இந்த இதுவும் போரெலாம் கிடையாதுப்பா, இராணுவ நடவடிக்கை மாதிரி வச்சுக்கிங்களேன் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பிளான் அவங்க பண்ணது 2021 எக்ஸிக்யூட் பண்ணுறதா இருந்தது 2021 செப்டம்பர், இட் மீன்ஸ் ஆகஸ்ட்டுக்கு அடுத்த மாதமே. இந்த பிளான் சார்ந்து இறுதி முடிவு எடுக்கப்பட்டு எக்ஸிக்யூட் பண்ணுற அந்த கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா விளாடிமிர் பூட்டினுக்கு திடீர்னு மனமாற்றம் ஏற்பட்டிருக்கான். இதே அந்த டாக்குமெண்ட் மூலமாக அந்த விசில் ப்ளோவர் சொல்லியிருக்காப்புல. இந்த மனமாற்றம் ஏற்பட்டதுனால தான் ஜப்பான் அடிக்கிறதுக்கு பதிலாக யுக்ரைனுக்குள்ளே வந்துட்டாங்களாம் யார், ரஷ்யன்ஸ். அண்ட் ரஷ்யர்களோட பார்வையில் ஜப்பானியர்களை பொறுத்த வரைக்கும் நாசிஸ் ஃபாசிஸ் அப்படின்றாங்க. இந்த ஹிட்லரோட நாசி படம் இருக்குது பாருங்கள், மனித குலத்திற்கு எதிரான படையாக பார்க்கப்பட்டுருக்கு. அப்பேற்பட்ட நாசிஸாக தான் ஜப்பானியர்களை இவங்க பார்க்குறாங்களாம். இந்த அளவுக்கு இனவரி பிடிச்சவன்ற மாதிரி தான் ஜப்பானியர்களை ரஷ்யன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கவனிச்சிங்களா, செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒன்றா நின்று சண்டை போட்டு ஹிட்லர் வீழ்வதற்கு காரணமாக இருந்த நாடுகளே இப்போ முரண்டை பிடிச்சி அடிச்சிக்கிட்டு இருக்கு. இது எங்கே போய் கொண்டு போய் விடப்போகுதோ. சரி ஓகே, அடுத்த ஒரு முக்கியமான மீட்டை பற்றி பார்க்கலாங்க. இது என்ன மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இவரை சூழ்ந்து நிறைய லேடிஸ் உட்காந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் யுக்ரைன் தரப்புலையும் ரஷ்யா தரப்புலையும் உயிரிழந்த மற்றும் காயமடைஞ்ச வீரர்கள் எண்ணிக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் 100,000 பேர், அந்த பக்கம் 100,000 பேர். இது ஆக்சுவலாக நியூட்ரலாக பல மேற்குலக நாடுகளும் ஒத்துக்கிட்டு இருக்க ஒரு உண்மை. ஆமாங்க, இந்தளவு அவங்க இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு. இப்படி இது வரைக்கும் பிப்ரவரி 24 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 200,000 வீரர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்க விஷயம் வெட்ட வெளிச்சமாகுது. இதில் ரஷ்ய வீரர்களும் பல பேர் உயிரிழந்திருக்காங்களே. ஸோ இவங்க சார்ந்து அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு தன்னோட ஆறுதலை தெரிவிக்கிற வகையில் தான் விளாடிமிர் புட்டின் அவர்கள் 17 பெற்றோரை தேர்வு செஞ்சு அவங்கள வரவழைச்சி நேரில் சந்தித்து பேசியிருக்காருங்க. இவங்கெல்லாம் யுக்ரைன் சோல்ஜர்ஸோட அம்மா கிடையாதுங்க, எல்லாருமே இந்த 17 பேருமே ரஷ்ய வீரர்கள், உயிர் நீத்தாங்க பார்த்தீங்கன்னா நாட்டுக்காக அவங்களோட அம்மாக்கள். அவங்கக்கிட்டலாம் புட்டின் என்ன சொல்லியிருக்காப்புல, ஒரு அம்மா எந்த விஷயத்தை இழந்தாலுமே அவங்க திரும்பவும் வேறு எதனா ஒரு விஷயம் மூலமாக ஈடு செஞ்சுக்க முடியும், ஆனால் ஒரு மகனை அவங்க இழந்துட்டாங்கன்னா அந்த ஒரு உருக்கமான விஷயத்தவங்கள ஈடு செய்யவே முடியாது. அது ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்புன்றது உங்களை மாதிரி எனக்கும் நல்லா தெரியும்னு அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு விளாடிமிர் புட்டின். அண்ட் அடுத்து உங்களோட வழியை நாங்களும் ஷேர் பண்ணிக்கிறோம், ஏன்னா நாட்டுக்காக உங்கள் பையன் செத்துருக்காரு அப்படின்றப்ப அந்த வழியை நாங்களும் ஷேர் பண்ணிக்கிறோம். உங்களோட பசங்கள்லாம் இந்த நாட்டோட ஹீரோஸ்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் பெருமைப்படணும் அப்படின்னு நாட்டுப்பற்று ததும்ப ததும்ப விளாடிமிர் புட்டின் அவர்கள் அவங்ககிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு சில அம்மாக்கள் குழு இருக்குது ரஷ்யாவுக்குள்ளேயே, அவங்க இப்போ வரைக்கும் விளாடிமிர் புட்டின் சார்ந்தும் ரஷ்ய அரசு சார்ந்தும் நிறைய விஷயங்களை எதிர்ப்பாக தான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் பையனுக்கு ஆர்மிக்குள்ளே போகவே ஆசை இல்லை, நீங்கள் தான் மிலிட்டரி மொபிலைசேஷன் சொல்லிட்டு என் பையனை உள்ளே கொண்டு போனீங்க, இப்போ என் பையன் எங்கே இருக்கான்னு தெரியல, அப்படி இப்படின்னு பல அம்மாக்களை பேரும் கதறிக்கிட்டு இருக்காங்க. ரஷ்யாக்குள்ளே அந்த ஒரு சினாரியும் பார்க்க முடியுது, இந்த ஒரு சினாரியும் பார்க்க முடியுது. அடுத்தபடியாக இந்த ஏற்றுமதி பஞ்சாயத்துக்கு வாங்க. ரஷ்யாவோட கடுமையான நிபந்தனைகளுக்கு மத்தியில் இந்த யுக்ரைனில் இருக்கிற உணவு தானியங்களை கப்பல்கள் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஐநா தலைமையில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு. அந்த ஒப்பந்தம் சமீப காலமாக எப்போ அப்போன்னு இழுத்துக்கிட்டு இருந்து ஒரு வழியாக நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆனால் ரஷ்யா முன் வச்சிருந்த முக்கியமான ஒரு நிபந்தனை பார்த்தீங்கன்னா, யுக்ரைனுக்குள்ளேருந்து கப்பல்கள் உணவு தானியங்களே கொண்டு போகலாம் பிளாக்ஸி வழியாக, நாங்கள் எதுவுமே தடுக்க மாட்டோம், ஆனால் நாங்கள் சோதனை மட்டும் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் தானியத்தை கொண்டு போகிறன்ற பேரில் ஆயுதங்களை இங்கேருந்து அங்கேயோ அங்கேருந்து இங்கே கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறது. ஸோ நாங்கள் சோதனை பண்ண பிற்பாடு தான் கப்பல் அங்கேருந்து வெளியே மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு யுக்ரைனும் இசைவு தெரிவிச்சிருச்சு, ஓகே அவ்வளோதானே நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்னு. ஆனால் அப்பேற்பட்ட நிபந்தனை தான் ரஷ்யா தங்களுக்கு எதிராக தோண்டியிருக்க மிகப்பெரிய ஒரு குழி அப்படின்னு யுக்ரைன் இப்போ கிளைம் பண்ணியிருக்கு. என்ன சொல்கிறாங்க, எங்களோட தானிய ஏற்றுமதி இலக்குன்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், அதாவது இந்த நவம்பர் மாதத்தில் 3 மில்லியன் டன் உணவு தானியத்தை ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்றத எங்களோட டார்கெட்டாக இருந்துச்சு. ஆனால் ரஷ்யன் சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் கப்பல்கள் எப்பப்பெல்லாம் புறப்பட்டு போய்கிட்டு இருக்கோ அந்த நேரத்துலலாம் துருக்கியில் ஃபுல்லாக கப்பலை நிறுத்திட்டு சோதனை பண்ணுறோன்ற பேரில் பல மணி நேரங்களில் கப்பலை அங்கேயே காக்க வைக்கிறாங்க. ஸோ இதனால் இந்த ஷிப் டிராஃபிக் அதிகமாக ஏற்பட்டு புறப்பட வேண்டிய கப்பல்கள் எல்லாம் புறப்படுறதுக்கு தாமதமாகி நவம்பர் மாதம் நாங்கள் வச்சுருந்த டார்கெட்டுன்றது அடிக்க முடியாமல் போயிடுச்சுன்றாங்க. ஸோ ரஷ்யா பொறுத்த வரைக்கும் உணவு நெருக்கடியை மறைமுகமாக ஏற்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த கப்பல்கள் சார்ந்த சோதனை நிபந்தனையை அவங்க கொண்டு வந்தாங்கன்னு யுக்ரைன் இப்போ சொல்லியிருக்கு. யுக்ரைனோட இந்த குற்றச்சாட்டை மக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓகே ரைட்டு, அடுத்ததா இந்த யுக்ரைன் அகதிகள் இருக்காங்களே, அகதிகள்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாதுதான் நினைக்கிறேன், பட் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த ரெஃப்யூஜிஸ் இருக்காங்களே, இவங்களுக்கு இப்போ புதிய பிரச்சனை ஒன்று ஆரம்பிச்சிருக்குங்க. பாவங்க, ஆக்சுவலாக செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் மனுஷகுலம் இந்த அளவுக்கு மக்கள் ஒரு நாட்டை விட்டு அகதிகளாக வெளியேறத பார்த்ததே இல்லை. செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் நம்ம இப்போ தான் பார்க்குறோம், அந்தளவு மேசிவான ஒரு குடியேற்றமாக இருந்துகிட்டு இருக்கு.
இந்த யுக்ரைன்லேருந்து வெளியேற மக்கள் இருக்காங்கள, இவங்கள்லாம் பல நாடுகளில் அங்கங்கே இருக்கிற தற்காலிக தங்கும் இடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இப்படி மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல அதிகமாக செறிஞ்சு வாடுறாங்க அப்படின்னா அங்கே சுகாதார சீர்கேடு எல்லாமே இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருக்கும்னு சொல்லிட்டு தனித்தனியால் கழிவறை இருக்காது, ஒரு 10 பேர் 20 பேர் சேர்த்து ஒரு கழிவறைன்னு இருக்கும். அவங்க சாப்பிட்ற உணவுகள் சார்ந்த சுகாதாரம் பெருசாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு இடத்துல ஃபுட் குவாலிட்டி நல்லாயிருக்கும், ஒரு இடத்துல மோசமானதாக இருக்கும். இது போல் பிரச்சனைகளாக சார்ந்து இப்போ என்ன ஆகுதுன்னா, நோரோ வைரஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களே, இந்த வைரஸ் சார்ந்த நோய் தாக்கம் அந்த மக்கள் மத்தியில் இப்போ அதிகமாக எழுந்திருக்கிறதா டாக்டர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் பல அண்டை நாடுகளில், யுக்ரைனோட அண்டை நாடுகளில், யுக்ரைன்லேருந்து வெளியே போன மக்கள் அந்த கேம்ப்ஸில் இருந்துக்கிட்டு இருப்பாங்களே, அவங்களுக்கு நோரோ வைரஸ் தொற்று இருக்க விஷயத்த டாக்டர்ஸ் கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க. இந்த நோரோ வைரஸ்லாம் கொடுமைங்க. இந்த வருஷம் ஆரம்பத்தில் யூகேல இது முதல்ல ஆரம்பிச்சிருந்துச்சு நோரோ வைரஸ் ஸ்ப்ரெட்டிங் அப்படின்றது. பல வருஷங்க முன்னாடி வந்திருக்கு, திரும்ப யூகேல வந்துச்சு, ஆனால் அப்படியே அது சட்டில் ஆகிடுச்சு, அமைங்கிடுச்சு. ஆனால் இப்போது ரெஃப்யூஜி கேம்ப் சார்ந்து இது இன்னும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இந்த நோரோ வைரஸை பற்றி பார்க்கணுன்னா பல விஷயங்கள் இருக்குங்க. நான் அதை பற்றிலாம் சொல்ல சொல்ல நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள், இந்த யுக்ரைன் மக்கள் அகதிகளாக வெளியேறி இருக்காங்களே, அவங்களோட வழி எந்த அளவுக்கு கேம்ப்ஸில் இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த நோரோ வைரஸ்க்கு இன்னொரு பேர் விண்டர் வாமிட்டிங் பக்னு சொல்லுவாங்க. அதிகப்படியாக விண்டர் சீசன் வருது பாருங்கள், அப்போ தான் இது தலை தூக்கும். இந்த நோரோ வைரஸோட பிறப்பிடம் பார்த்தீங்கன்னா சுத்தம் இல்லாத உணவுகள் இருக்குல்ல, இதுவும் சுத்தம் இல்லாத தண்ணி இருக்குது பாருங்கள், இதுவும் தான். அசுத்தம்னு ஒரு விஷயம் அங்கே இருந்துச்சுன்னா அங்கே நோரோ வைரஸை பார்க்க முடியுமா? இந்த H2H அதாவது ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன், இதில் பெரிய தலைவலியை. ஒரு மனுஷன்லேருந்து இன்னொரு மனுஷன் ஒரு நோய் கிருமி பரவுதுனாலே முடிஞ்சு போயிடுச்சு. எவ்வளோ பேர் தானே பாதிக்கப்பட போகிறாங்கன்னு நம்ம பயத்தில் இருப்போம். அதுவும் நிறைய பேர் ஒரே இடத்துல குழுமி இருந்தாங்கன்னா அங்கே ஸ்ப்ரெட்டிங் ரொம்ப ரேப்பிடாக நடக்கும். இப்போ நோரோ வைரஸ் விஷயத்துலையும் அதே தான், அதிவேக பரவல் தன்மை கொண்டது இது. அண்ட் இன்னொரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம், கொரோனா வைரஸ் மாதிரி சிமிலாரிட்டி பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் எப்படி ஒருத்தரை ஒரு தடவை தாக்கிட்டு திரும்பவும் தாக்குது, இதே மாதிரி குணாதிசயம் இந்த நோரோ வைரஸ்க்கு இருக்குது. ஒருத்தரை ஒரு தடவை தான் தாக்கணும் கிடையாது, திரும்ப 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 தாக்கும். ஒரு தடவை பிரச்சனைகள் நம்ம உடம்பு தாங்கும், தொடர்ந்து அடிச்சிட்டே இருந்தால் ரொம்ப கஷ்டம். ஃபுட் பாய்சன் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு பிரதான காரணமும் இதே நோரோ வைரஸ் தான். அண்ட் வயசானவங்க குழந்தைங்க இவங்களுக்கு டீஹைட்ரேஷன் பிரச்சனை, இந்த நீர் இழப்பு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, அந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கும் இந்த நோரோ வைரஸ் பெரும்பாலான காரணமாக இருக்குது. அதனால தான் நோரோ வைரஸ் ஏற்பட்டவங்களில் இந்த மொர்டாலிட்டி ரேட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்க அதிகமாக இருக்கும். இதோட முக்கியமான டார்கெட் எங்கே இந்த உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வயிற்று உள்ளுறுப்புகள் இருக்குல்ல அந்த பகுதி தான். இதோட அறிகுறிகளே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சார்ந்துதான் ஏற்படும். அதாவது வயிற்று வலி, வாந்தி, வயிற்றுப்போக்கு, உடல் வலி ஒட்டுமொத்தமாக ஏற்படும். இதை சார்ந்து தலைவலியவங்க அவ்வப்போது இதோட அறிகுறியாக பார்க்கப்படும். கிட்டத்தட்ட 48 மணி நேரங்களுக்குள்ள அறிகுறிகள் உடம்புல தென்பட ஆரம்பிச்சிடும். இந்த வைரஸ் நம்மளை தாக்கிடுச்சு அப்படின்னா 3 நாட்கள் வரைக்கும் இந்த அறிகுறிகள் பீக் ஏற்றிக்கிட்டே போகும். முத நாள் லேசான அறிகுறி, அதுக்கப்புறம் அதிகமாகும், அதுக்கப்புறம் உச்சத்தை அடையும். அறிகுறியே இல்லாமலும் ஏசிம்டமேட்டிக்னு சொல்லுவோம், அப்பேற்பட்ட கேசஸும் நோரோ வைரஸில் இருக்குது. நாட்டுக்கு உள்ளே இருந்தால் தான் பிரச்சனை, உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி மக்கள் வெளியே போயிருக்காங்க அகதிகள்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்களோட உயிருக்கு அங்கேயும் உத்தரவாதம் இல்லை. இது போல் நோய் தொற்றுகள் புதுசு புதுசாக கிளம்புதுன்னா இன்னும் என்னென்ன குடும்பங்கள் நம்ம பார்க்க போகிறோமோ. WHO இது சார்ந்த ஆயத்தப்படி மேற்கொண்டாங்கன்னா நல்லாயிருக்கும் நம்புகிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.